இப்போ மதியானம் லஞ்ச் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கீரையை வந்து ஆஞ்சி வச்சுக்கிட்டு கீரையில் வந்து கடைய போகிறேன். அது வந்து எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இதுக்கு நான் முளக்கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து பூச்சி இலை இல்லாமல் சில இலையில வந்து வெள்ளையாக புள்ளி புள்ளியாக இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இலையெல்லாம் இல்லாமல் எல்லா இலையும் பார்த்து நல்லா ஆஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆஞ்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஆஞ்சாச்சு. இப்போ வந்து இதில் நிறைய மண் இருக்கும், அதனால இதை நல்லா ஒரு 3-4 வாட்டி இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் கழுவி கழுவி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த இலையில் உள்ள மண் அழுக்கு எல்லாம் போகும். இப்போ எல்லா மண்ணும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி வடிகட்டி வச்சு எடுக்கும்போது அடியில் எல்லாம் வடிஞ்சிரும். இப்போ இது எல்லாத்தையும் வடிய விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கேன் கீரையை அதில் போட்டுக்கிறேன். எல்லா கீரையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்சு வைப்புன்னு ஒரு துணி. இது வந்து நல்லா சாஃப்டாக பனியன் துணி மாதிரி நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இதை வச்சு க்ளீன் பண்ணால் தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கும், நல்லா ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா அந்த தண்ணியோட புளியெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிடும். இது வந்து 3 பீஸ் 50 ரூபான்ட்டு ரிலையன்ஸில் வாங்கினோம். இப்போ இதில் 3 பல்ல பூண்டை 2 கட் பண்ணி தோல் உரித்து போட்டுக்கிறேன். இதில் வந்து தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவு ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற வேணாம். இப்போ இந்த கீரையெல்லாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த கீரையெல்லாம் கொஞ்சம் தண்ணியில் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஒரு மூடி போட்டு வச்சிங்கன்னா செத்த நேரத்தில் அப்படியே சுருங்கி போய் கொஞ்சமாக ஆகிடும். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா அப்படியே தண்ணியாக ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ அதே நேரத்தில் நான் வந்து இந்த சேனக்கிழங்கை கொஞ்சமாக செய்ய போகிறேன். அதை வந்து கட் பண்ணி அந்த தோல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சேனக்கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின உடனே செஞ்சால் அதில் ஒரு அரிப்புத்தன்மை இருக்கும், ஒரு மாதிரி நமக்கு சாப்பிடும்போது அரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வாங்கி ஒரு 4-5 நாள் கழித்து அதை சமைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் உள்ள மேலெல்லாம் மண்ணாக இருக்கும், அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. அந்த பீஸ்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதில் உள்ள மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கீரையும் ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா சுருங்கி போய் கொஞ்சமான மாதிரி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். அது அப்போ தான் நம்ம கீரையோட க்ரீன் கலர் இருக்கும், இல்லைனா அந்த க்ரீன் கலர் போய் சத்தெல்லாம் போயிடும். அதனால் கொஞ்சம் நேரம் குக் பண்ணோட ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை ஆறணும்னு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அதே நேரத்தில் நான் அந்த சேனக்கிழங்கை கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் மேலே கருப்பு கருப்பாக புள்ளி மாதிரி உள்ளதெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். மொத்தத்துக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீஸ் இல்லாமல் நம்ம 1 வாட்டி தண்ணியில் கழுவி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த மேலே அரிப்புத்தன்மையெல்லாம் நமக்கு இருக்காமல் இருக்கும். இதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதையும் காட்டுறேன். இப்போ அதே நேரத்தில் இப்போ வெங்காய குழம்பு மொச்சக்கொட்டை போட்டு வைக்க போகிறேன். அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மொச்சக்கொட்டை வந்து ஃப்ரெஷ்ஷானது மொச்சப்பயிருன்ட்டு கிடைக்கும். அது தோலை உரித்து இந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ நம்ம காஞ்ச மொச்சக்கொட்டையாக இருந்தால் அதை வந்து வேக வச்சுக்கணும், குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஃப்ரெஷ்ஷானதுங்கனால சீக்கிரமாக நம்ம சும்மா குழம்பு கொதிக்கிற நேரத்துலேயே வெந்துடும். அதுமாரி இந்த மொச்சப்பயிறு இதை நல்லா கழுவிட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பூண்டு பல், இதுக்கு ஒரு 2 பல். பூண்டு உரிக்கும் போது இந்த சென்டராக நம்ம கட் பண்ணிவிட்டு உரித்தோம்னா ஈஸியாக தோல் உரிச்சிடலாம். அதுமாரி சென்டராக கட் பண்ணிவிட்டு உரிச்சா. இப்போ இதுக்கு இந்த மொச்சப்பயிர் குழம்புக்கு தேங்காய் சீரகமும் மஞ்சத்தூளும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காயும் எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் மொச்சப்பயிறு இந்த முருங்கைக்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறேன், புளிக்குழம்பு மாதிரி. இப்போ இந்த குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ இதே மிக்சி ஜாரில்
தேங்காய் ஒரு அஞ்சாறு பல்லில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். அந்த அரைச்ச தேங்காவோட கீரை நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த கீரையும் போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதே கீரை ரெடி ஆகிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா பச்சையாக வந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம வேக வைக்கணும். இப்போ கீரையும் ரெடி ஆகிட்டு, இப்போ அதுக்கப்புறம் நம்ம கீரை ரெடி பண்ண பிறகு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து மாற்றிக்கிறேன். கீரையை மாற்றி வச்சுட்டு நம்ம குழம்பு வைப்போம். இப்போ நம்ம கீரை வேக வச்ச கடாயிலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானோடனே இப்போ நம்ம புளி கரைச்சி வைக்க மறந்துடுச்சு. இப்போ புளி வந்து ஒரு சின்ன எமிச்சு பழம் அளவுக்கு ஊற வச்சுக்கிறேன். ஒரு அரை டம்ளர் தண்ணியில் புளி ஃபஸ்ட்டே ஊற வச்சுருக்கணும், நான் மறந்துட்டேன். இப்போ ஊற வச்சுக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானோன்னா அதில் வடவம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். வடவம் நல்லா பொரியணும். பொரிஞ்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும். இந்த மாதிரி வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை ஃபுல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா போட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்துக்கு நம்ம கருவேப்பிலை போடணும் இந்த குழம்புக்கு, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் போய் கருவேப்பிலை பறிச்சிட்டு வந்து அதையும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு, இப்போ நம்ம பறிச்சிட்டு வந்தால் கருவேப்பிலையும் அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பச்சை மொச்சை பயிர் இருக்குல்ல, அதையும் அதில் போட்டு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கதையும் போட்டு எல்லாத்தையும் சும்மா வெறும் சட்டியில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம். மிளகாவும் மல்லியும் மஞ்சளும் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு இது. இந்த பவுட்ரு மொத்தமாக இருக்கிறதுனால நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக இருந்தால் மிளகாத்தூள் தனியாக, மஞ்சத்தூள் தனியாக, மல்லித்தூள் தனியாக போட்டு இந்த லைட்டாக ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். அந்த குழம்புல ஒரு 5 செகண்ட் ஃப்ரை பண்ணிட்டு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து அவங்கவுங்க புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து எங்கள் புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு புளி ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்கிட்டு அதில் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சீரகம், மஞ்சத்தூள் இது மூணும் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் உப்பு கரைஞ்சதோட புளிப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால கொஞ்சம் புளி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் சீரகம் மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதையும் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஒரு 3 பல் வச்சு சீரகமும் மஞ்சத்தூளும் போட்டு அரைச்சிருக்கோம், அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் ஒரு மூடி போட்டு. இப்போ இது மூடி போட்டு கொதிக்க விட்டோன்னே இப்போ நம்ம மொச்சப்பயிர் குழம்பு ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம அதே கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த அதே கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்கு எல்லாத்தையும் அதில் போட்டு தண்ணி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அந்த சேனக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அந்த சேனக்கிழங்கு ஒரு அரிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த தண்ணியிலே நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டு கொதிக்க விடலாம். நான் அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு இந்த தண்ணியை கடைசியாக நம்ம கொட்ட தான் போகிறோம், ஏன்னா அந்த அரிப்பு இருக்கும் அந்த தண்ணியில். அதனால் இந்த தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த சேனக்கிழங்கு அதே நேரத்தில் வெந்துடும். வெந்தோடனே இப்போ இந்த தண்ணியிலேருந்து சேனக்கிழங்கை மட்டும் எடுத்துட்டு, சேனக்கிழங்கு மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு சேனக்கிழங்கு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டேன். அதில் வெந்துட்டு இப்போ அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிடணும், ஏன்னா இல்லைனா அதில் வந்து ஒரு அரிப்பு தன்மை இருக்கும். அதனால் ஊற்றிட்டேன். இப்போ இந்த சேனக்கிழங்கையும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம், ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் லைட்டாக அரிப்பு தன்மை இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் அதையும் ஒரு 2 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துட்டு இப்போ அதே கடாயில் இந்த சேனக்கிழங்கை வந்து மசாலா போட்டு இதுங்கிக்கலாம். ஒரு அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் பொரிஞ்சோடனே
அதே சேனக்கிழங்கு அதில் போட்டு அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் சேர்ந்த பவுடர் இருக்குல்ல, அது வந்து அவங்க கார நான் சேர்ந்த பவுடர் வச்சுருக்கேன். நீங்கள் தனித்தனியாக மிளகாத்தூள் தனியாக மல்லித்தூள் தனியாக போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். இப்போ அது போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இந்த தண்ணியில் இந்த மசாலா கொதிக்கணும். கொதித்து இந்த எல்லாம் அந்த மசாலாலாம் அந்த சேனக்கிழங்குல மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை. இப்போ அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு இப்போ நான் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம கழுவிட்டோம், அதனால கொஞ்சம் உப்பு போயிருக்கோம். அதனால் லைட்டாக ஒரு சிட்டிக்களவுக்கு உப்பு போட்டால் போதும், ரொம்ப போட்டால் கறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த தந்தியெல்லாம் சுண்ண பிறகு அந்த சேனக்கிழங்கு வந்து நம்ம தோசைக்கல்லில் எடுத்து போட்டு நல்லா அப்படியே மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நான் அந்த தோசைக்கல்லில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆன பிறகு இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து முட்டை வந்து மிளகுத்தூளும் உப்பும் போட்டு மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதே தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது அதிலே போட்டு அந்த முட்டையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு குட்டி குட்டியாக முட்டை பொரியல் மாதிரி செஞ்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் முட்டை ரெடி ஆகிட்டு இப்போ இதெல்லாம் ரெடி ஆனோன்னா நம்ம சாப்பாடு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோமோ அதை சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ சாதம் ரெடி ஆகிட்டு மொச்சப்பயிர் போட்டு முருங்கை போட்டு வச்ச குழம்பும் ரெடி ஆகிட்டு முட்டை பொரியல் ரெடி ஆகிட்டு இந்த சேனக்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணி ரெடி ஆகிட்டு கீரையும் ரெடி ஆகிட்டு இப்போ நான் குழந்தைங்களுக்கு இந்த கீரை சோறு தான் கொடுப்பேன். அதனால் சாதத்தை போட்டு இந்த கீரையை வந்து சாதத்தில் போட்டு பசஞ்சு தான் என் குழந்தைங்களுக்கெலாம் கொடுப்பேன். இப்போ சாதம் போட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கிட்டு கீரையும் போட்டு கொடுப்பேன். இப்போ இந்த நெய் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே எடுத்த நெய். எங்கள் வீட்டு பால்லேருந்து ஆடை நிறையா வரும். அந்த ஆடையை வந்து அந்த ஆடையை சேகரித்து வச்சு நான் நெய் எப்பயுமே எடுத்து வச்சுருவேன். அந்த நெய் தான் இது. இதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இந்த நெய் ரெசிபி வேணும்னா இந்த ரெசிப்பியும் நான் வந்து நாகப்பட்டினம் சமையல் சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ கீரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு தான் மெயினாக கீரை, அதனால அதுங்களுக்கு கொஞ்சம் நிறைய கீரை வச்சு இப்போ இந்த கீரை சாதமும் இந்த காய்கறியும் வச்சு கொடுக்க போகிறேன். இந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாகப்பட்டினம் சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாகப்பட்டினம் சமையல் சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், 150 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த சேனலில் எல்லா ரெசிபியும் இருக்குது, அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துடும். அதனால் இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.